இன்னைக்கு வந்து சனிக்கிழமைனால தர்ணேஷுக்கு லீவுனால காலையிலேயே தொட்டியில் ஆடிக்கிட்டு இருக்காரு. இது எங்கே இருக்குன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் மாமரத்தில் வந்து கட்டியிருக்கு. இந்த பொண்ணு வந்து தியா குட்டி எட்டி பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தியா குட்டி உள்ள உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கா. தர்ணேஷ், இன்னைக்கு சனிக்கிழமை எப்படி போகுது உங்களுக்கு? காலையிலே சைக்கிள் எடுத்து சுற்றுனீங்க, இப்போ வந்து தொட்டி ஆடுறீங்க. ஆ பேசு. சிவி என்ன பண்ண போற? சும்மாவா? எந்திரி ஸ்டாண்ட் அப் பண்ணு. ஸ்டாண்ட் அப், சி டவுன். ஸ்டாண்ட் அப், சி டவுன். ஓகே, தேங்க்யூ. இதெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க உங்கள் ஸ்கூலில். ஆ சரி, ஏதாவது ஒரு பாட்டு பாட உங்கள் ஸ்கூல் புக்கில் வர்றது. ஆலமரத்தில் விளையாடலாம். ஆ சரி பாடு. தனிஷ் உங்கள் புக்கில் வர்றது ஒரு பாட்டு தெரியாதா? தனிஷ் ஆ நீ பாடு இளங்கவி. ஆலமரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குறிப்பாட்டு, கொஞ்சம் கிரியை தலையாட்டு, குட்டி குரங்கை வாழாட்டு, குள்ள நிறைய தாளாட்டு, சின்ன முல்லை மேலே கொட்டு, சிங்க குட்டியே தளர்ந்துட்டு, எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு, ஏழை ஏழை பாடிக்கிட்டு, கொண்டாட தான் சேர்ந்துக்கிட்டு ஓடுவாங்க துள்ளிக்கிட்டு. அவ்வளோ வந்து ஓடிவாங்க துள்ளிக்கிட்டு. ஆ இது எத்தனாவதுல வர்றது? ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது வரைக்கும் வருமா அது? சரி ஓகே, சூப்பராக இருந்துச்சு. எப்படி அக்கா? அக்கா எப்படிடா பண்ண? இல்லைங்க அக்கா எப்படி பண்ண? ஏய் தர்ணேஷ் இங்கே நின்று, இங்கே பாடு தர்ணேஷ். உன்ன சொல்லவும் அக்கா எப்படி சூப்பராக பாடினா. நீயும் பாடுறா. ஆனால் தர்ணேஷ் ஒரு இது பாடுவான், ஆனால் ஆள் இல்லாதப்ப கமுக்கமாக. ஏய் தலை வந்து மண்ணில் படுது. ஆள் இல்லாதப்ப கமுக்கமாக அவன் பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருப்பான். ஓகே தர்ணி, பாய் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? ஒழுங்காக எந்திரிச்சு உட்காந்து சொல்லு, நேராக உட்காரு, மூஞ்ச காட்டி சொல்லு. ஆ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தரணிஷுக்கு ஏன் இரும்புறான்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஸ்கூலில் வந்து சேட்டை பண்ணுறான், மற்ற பிள்ளைங்களை அடிக்கிறான். ஏலங்கவி அடித்து சண்டை இழுத்துட்டு வந்துடுறான். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணி கொதிக்க வச்சு பாட்டிலில் ஊற்றி கொடுத்தா அதை கொண்டு போய் ஸ்கூலில் ஊற்றிட்டு ஸ்கூலில் இருக்க பைப்பு தண்ணியை பிடிச்சி குடிக்கிறான். ரெண்டாவது விஷயம். மூணாவது என்ன, வந்த யூனிஃபார்ம் கழட்டுறது இல்லை, அப்படியே சுற்றுவான். கழட்டுடானும் கழட்ட மாட்டான், வந்தோடனே சைக்கிள் எடுத்து சுற்றுவான். நாலாவது விஷயம், டியூஷன் போகவே மாட்டான், அப்படி போனாலும் அவனோட சைக்கிளில் போகணும்னு சொல்லுவான். ஏன்னா பைக்கு வண்டிலாம் வருது இல்லையா? இவ்வளோ க்வெஸ்சன் அவன் மேலே இருக்குது. தரணி அதுக்கு என்ன பண்ண? வாதியாட்டு வரட்டா? ஆ இங்கே பார்த்து சொல்லுவேன்.